வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 12A டோனர்ஸ் வந்து எப்படி ரீஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிக்சல் அப்படின்னு ஒரு பிராண்டு. இது என்னோட மேனுஃபேக்சரிங் பிராண்ட், இது என்னோட பிராண்டு, நான் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பிளாக் பிக்சல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய லோகோ இருக்கும், ஆஃபீஸ் உள்ளது கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸோட லோகோ இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து எப்படி நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம், இந்த 12A கேட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரீஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இது 12A இருக்குது, சாம்சங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிகோன்னு ஒன்று இருக்குது, பிரதர்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரிண்டர்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து 12A நம்ம எப்படி இது ரீஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னா ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அண்டு அலைனர் கீ, அப்புறம் டோனர் பவுடர், 12A டோனர் பவுடர் 120 கிராம்ஸு. ஸோ இது எப்படி ரீஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. வெளியில் ரிமூவ் பண்ணுறதுன்னா லேசாக எடுத்துட்டு தண்ணியெல்லாம் மேலே வந்துடும், வெளியில் எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் ட்ரம்மு, இது தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இதில் இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் ஜாகிரதையாக எடுக்கணும், அவ்வளோதான், எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரோல் இருக்கும், இதை இப்படி வச்சு தனியாக ஓப்பன் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது இது ரெண்டு ஆஃபாக இருக்கும், இந்த ரெண்டு வைப்பர் பிளேடு ஒன்று அப்புறம் டோனர் பவுடர் சைடு ஒன்று, ரெண்டு ஆஃப் இருக்கும். இது ரெண்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், பிரிக்கணும். ரெண்டு ஆஃபை வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறதுனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்லையா, இந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணோம். இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அழகாக இந்த இருக்கு பாருங்க, இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அழகாக வெளியில் ரெண்டு ஆஃபாக பிரிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பின் வரும், இங்கே வரும், இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அழகாக எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கரெக்டாக இதில் அலைனர் வச்சு தள்ளிங்கன்னா வெள்ளம் இப்படி இருக்கும், இந்த பின்னு இப்படி இருக்கும். அடுத்தது இந்த சைடு இன்னொரு சைடு அதே மாதிரி தள்ளுங்க, ரெண்டு பின்னும் கலைஞ்சிடும், தனித்தனியாக பிரிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் இருக்கும். இது தனியாக வச்சுக்கணும். இப்போ இந்த வைப்பர் பிளேடு வந்து உள்ள டஸ்ட் இருக்கும், இந்த வைப்பர் பிளேடு இருக்கிற டஸ்ட்டை கிளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த வைப்பர் பிளேடில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கை முதல்ல எடுத்துக்கணும், வெளியில் எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுக்கணும். இந்த வைப்பர் வந்து வெளியில் தள்ளினீங்கன்னா இப்படி தனியாக வெளியில் வந்து தனியாக எடுத்துக்கணும். அண்ட் தென் இந்த பிளேடை வந்து தனியாக எடுக்கணும், இந்த வைப்பர் பிளேடை தனியாக கழட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கணும், ஏன்னா அதில் தான் எல்லா டஸ்ட்டும் உட்காந்து.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் வந்து டோனர் பவுடரை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது பேர் மேக்னெட் ரோலர். இந்த பவுடர் ஃபுல்லாகவே மேக்னெட் பவுடர் இதுக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் ஓட்டி பவுடர் சின்ன டஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேக்னெட் பவுடர் இதில் இருக்கிறது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பிரிண்டிங்காக வருது. பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இதை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு டோனர் பவுடர் எடுத்துக்கோங்க. பவுடர் வந்து நல்லா குளிக்குது, இப்படி நல்லா குளிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் உள்ளே கட்டி போயிருக்கும். அதனால நல்லா இப்படி குளிக்கணும். இதை எடுத்துருங்க. இதில் இந்த மாதிரி ஒரு நிப்பல் இருக்கும், இதில் போட்டு தனியாக வச்சு குளிக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை கட்டிடுங்க. எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அழுத்திக்கிட்டு இதை மட்டும் லேசாக அப்படி உருவெடுத்திங்கன்னா வெள்ளம் வரும். அண்ட் இங்கே ஒரு கப் இருக்கும், இந்த கப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் நம்ம அப்படி ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. திரும்ப அந்த கப்பை அதிலே மாட்டிடணும். ஒரு ஸ்க்ரூ மட்டும் அதில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கை வச்சுருக்கீங்களா அது க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் கை ஈரப்பாக தான் இருந்ததுன்னா உங்கள் கை ரேகாவது பதிஞ்சிடும். பிரிண்டிங் வர இடத்துல ஒரு டாட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கணும். இது தனியாக வச்சுடுங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த பிளேடை க்ளீன் பண்ணிக்கணும். பிளேடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கணும். இந்த பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முகத்தில் போடுற பவுடர் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு போடுறோம்னா, இந்த ட்ரம்மில் வந்து இதை போட்டால் தான் பிடிக்காது, இல்லாட்டி ட்ரம்மு சுத்தாது, அதுக்காக இதை போடுவோம். இதில் பாருங்கள், இதை போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஸ்க்ரூ போட்டுருங்க. இந்த வைப்பரை க்ளீன் பண்ணிட்டு திரும்பி இதிலே மாட்டிடுங்க.
அப்புறம் இந்த வைப்பரில் வர ஸ்ப்ரிங்கை கரெக்டாக இதிலே மாட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆஃபையும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் இப்படி உள்ள வச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக மாட்டி ஆகும். இந்த ஸ்ப்ரிங்கு போட்டால் தான் கிளியராக பிரிண்ட்டுவோம், இல்லாட்டி ஒயிட் கலரில் வந்துடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு ஆஃப் பிரிண்ட் வரும், ஒரு ஆஃப் வராது. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கிளியராக க்ளீன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக்கிங்கில் போட்டு டெலிவரி கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோனர் பவுடர் வேணும்னு நம்மக்கிட்டே இருக்கு. நீங்கள் டைரெக்டாக நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டீலராக இருந்தால் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து இது ஃபில் பண்ணலாம் தெரியாது அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 7558155997. இந்த மாதிரி டோனர் பவுடர்ஸும் கிடைக்கும், கேட்ரேஜும் கிடைக்கும். நம்மகிட்ட எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.